வணக்கம் பிள்ளைல் ஏஎல் பலஜி தமிழ் கல்வி அமைச்சாள டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீ ரிலீஸ் பண்ண மொடல் பேப்பர் ஒன்று இந்த மொடல் பேப்பரில் நாங்கள் பத்து பத்து எம்சிக்யூவாக டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம் இதுக்கு முதல் மூன்று எபிசோட்ல நாங்கள் முப்பது எம்சிக்யூ பார்த்துட்டு இருக்கோம் அப்போ இந்த வீடியோவில் முப்பத்தோராவது எம்சிக்யூல நாற்பதாவது எம்சிக்யூ வரைக்கும் நாங்கள் டிஸ்கஸ் பண்ண போகிறோம் முப்பத்தி ஓராவது கேள்வி யூனிட் செவன்ல இருந்து வந்த பின்வரும் கூற்றுக்களை அடிப்படையாக கொண்டு சரியான விடையினை தெரிவு செய்க பிறப்புரிமை பரிபாடை நியமமானது அப்ப எல்லா அங்கிகளுக்கும் பிறப்புரிமை பரிபாடை ஒத்திருக்கும் அப்படின்னா என்னது எல்லா அங்கிகள்லையும் பரம்பரை அழகின் வெளிப்பாடு ஒத்திருக்கும் இப்ப பாக்டீரியால ஒரு ஜீன் என்னத்தை வெளிக்காட்டுதோ அதே ஜீன் தான் பங்கஸ்லையும் வெளிக்காட்டும் அந்த ஜீன் எப்படி வெளிக்காட்டப்படுதோ பாக்டீரிய ஒரு புரதத்தை வெளிக்காட்டு ஒரு புரதத்தை ஜீன் பங்கஸ்லயும் அதே புரதத்தான் வெளிக்காட்டும் மனிதன்லையும் அதே தான் ஏனைய விலங்குகள்லயும் அதே தான் தாவரங்கள்லேயும் அதே தான் சொல்லுவோம் நாங்கள் பிறப்புரிமை பரிபாடை வந்து எல்லா அங்கிகளுக்கும் பொதுவானது அப்படின்னு சொல்லுவோம் இத இந்த இதை பேசிக்கா தான் இந்த பேசிக்கா தான் இந்த மின்மினி பூச்சில உள்ள பரம்பரை யாருக்கு புகுத்துனாங்க அந்த புகையிலை தாவரத்துக்கு சோ புகையிலை தாவரமும் ஒளிய ஒ செய்தது செய்ததுன்றது உங்களுக்கு தெரியும் அப்ப வைக்கூற்ற பாருங்க அங்கே ஒன்றில் இருந்து அங்கே ஒன்றில் நின்றும் வேறுபடுத்தி கொண்ட பரம்பரை அலகினை தொடர்புடை அங்கிலையும் புகுத்தலாம் தொடர்பற்ற அங்கிலேயும் புகுத்தலாம் எந்த அங்கிக்கு வேணாலும் புகுத்தேயும் வேறு அங்கே ஒன்றில் பூத்தும் போது அதே புரதம் உருவாக்கப்படுறதுக்கு காரணமா இருக்கு அப்ப இதுக்கு காரணம் என்ன பிறப்புரிமை வழிபாடு எல்லா அங்கிகளுக்கும் பொதுவானது வைக்கூற்ற விலக்குறதுதான் அங்க எக்ஸா இருக்கப்ப ஆன்சர் நாலு கூற்று எக்ஸ் ஆகிய சரியான வை அதே கூற்று எக்ஸ் வைக்கான விளக்கமும் ஆகும் முப்பத்தி ரெண்டாவது கேள்வி டிஎன்ஏ நூலகம் ஒன்றை தயார் செய்யும் பொழுது நடைமுறைப்படுத்தப்படும் படிமுறைகளை ஒழுங்குமுறையில் கொண்டது அப்ப டிஎன்ஏ லைப்ரரி டிஎன்ஏ லைப்ரரி செய்யும் போது என்ன செய்வாங்கன்னா ஒரு அங்கீந்த ஜீனோமை எலுமாறான துண்டங்களாக விட்டுவாங்க சரியா அப்ப ஃபர்ஸ்டா ஜீனோம் ஒன்று வெட்டப்படும் அப்போ வெட்றதுக்கு யூஸ் பண்ற நொதியம் என்னது மட்டுப்படுத்தப்பட்ட மட்டுப்படுத்தப்பட்ட அகநியூக்ளியஸ் எண்டோ நியூக்ளியஸ் மட்டுப்படுத்தப்பட்ட அகநியூக்ளியஸ் இதை யூஸ் பண்ணி தான் நாங்கள் வெட்டுவோம் அப்போ வெட்டுறதுக்கு யூஸ் பண்ற நொதியங்கள் மட்டுப்படுத்தப்பட்ட அகநியூக்ளியஸ் அப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வெற்ற தான் வரணும் அப்போ டி வர்ற ஆன்சரை வைக்கணும் மற்றதெல்லாம் வெட்டணும் சரியா ரைட் அப்போ மட்டுப்படுத்தப்பட்ட மட்டுப்படுத்தல் நோயங்களை யூஸ் பண்ணி நீங்கள் வெட்டிட்டீங்க வெட்டினா இப்போ பல்வேறு பருமன் கொண்ட டிஎன்ஏ துண்டங்கள் இருக்கும் சின்ன சைஸ் பெரிய சைஸ் அப்போ இதை நாங்கள் என்ன செய்வோம் பல்வேறு பருமன் கொண்ட டிஎன்ஏ துண்டங்களை ஏகாரோஸ் ஜெல் மின்னயணம் செய்து தேவையான துண்டங்களை எடுப்போம் ஏன்னா ப்ரோப்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி எடுப்போம் எடுத்து இந்த இவ்வளோ துண்டங்கள் இருக்குதுனே இவ்வளோ துண்டங்களையும் நாங்கள் காவியில் புகுத்துவோம் இவ்வளோ துண்டங்களையும் காவியில் புகுத்துவோம் ஸோ அந்த காவிக்கு நாங்கள் என்ன பேர் சொல்ல போகிறோம் முளைவகை பெருக்க காவி முளைவகை பெருக்க காவி பெருக்க காவி ஏன் முளைவகை பெருக்க காவி இந்த துண்டங்களை நாங்கள் பெருக்கிக்க போகிறோம் இந்த துண்டங்களை பெருக்கிக்க போகிறோம் ஸோ நிறைய கொப்பீஸ் எடுத்துக்க போகிறோம் கொப்பீஸ் எடுத்து எடுக்கிறது யூஸ் பண்ணுற தான் அதுக்கு பேர் முளைவகை பெருக்க காவி சரியா குளோனிங் வெக்டர் அப்போ இதை நாங்கள் அப்ப டி துண்டங்களை முளைவகை பெருக்க காவிகளினுள் இணைப்பம் அப்ப டிக்கு அடுத்து வர வேண்டியது ஏ சரியா அதுக்கு பிறகு அந்த காவிகளை காவிகளை நாங்கள் உள்ளுக்கு புகுத்துவோம் அல்லது விருந்து வழங்கி களம் ஒன்று புகுத்துவோம் விருந்து வழங்கி கலமொன்றுக்கு புகுத்துவோம் விருந்து வழங்கி களம் பொதுவாக பாக்டீரியா உள்ளுக்கு புகுத்துவோம் அப்போ பாக்டீரியா களங்களுக்கு புகுத்தப்படல் அடுத்த ஸ்டெப் சி அடுத்த ஸ்டெப் வரணும் டிஏசி அடுத்த ஸ்டெப் அப்போ டிஏசி அடுத்த ஸ்டெப்னா ஆன்சர் ரெண்டாவது சரியா அப்போ பாக்டீரியா காலத்துக்கு புகுத்தியாச்சு புகுத்தின பிறகு புகுத்தின பிறகு மாற்றம் நிகழ்ந்த களங்கள் மாற்றம் நிகழ்ந்த களங்களை நாங்கள் செக் பண்ணுவோம் எப்படி செக் பண்ணுவோம் நுண்ணுயிர்கொல்லியை யூஸ் பண்ணி செக் பண்ணுவோம் சரியா நுண்ணுயிர்கொல்லியை யூஸ் பண்ணி செக் பண்ணுவோம் இங்கே நாங்கள் பயன்படுத்துகிற நுண்ணுயிர்கொல்லிகள் ரெண்டு வகையான ரெண்டு நுண்ணுயிர்கொல்லிகள் இருக்கு ஒன்று டெட்ராசைக்ளின் டெட்ராசைக்ளினும் அடுத்தது எம்ஃபிசிலினும் எம்ஃபிசிலின் இந்த டெட்ராசைக்கிளின் எம்ஃபிசிலின் நுண்ணுயிர் வளர்ப்பூடகத்தில் மாற்றம் நிகழ்ந்த கலங்கள் மட்டும்தான் வளரும் ஏனைய கலங்கள் அழியும் இறந்து போ ஸோ ரெண்டாவது அடுத்தது பி வரணும் ஸோ நாலாவது ஸ்டெப் பி அப்போ ஒவ்வொரு சமுதாயத்தையும் தனிப்படுத்தப்பட்டு என்ன ஒவ்வொரு சமுதாயம் தான் இந்த துண்டம் இருக்குன்னு அப்பவுமே அந்த துண்டம் ஒரு ஒரு காவியலுக்கு புகுத்திருக்கோம் இந்த இதான் அந்த துண்டம் இதாந்த துண்டம் இதை ஒரு பக்டீரியாவிலுக்கு புகுத்தி தானே வளர்க்குறோம் ஸோ இது ஒரு இது ஒரு டிஎன்ஏ லைப்ரரி இது ஒரு டிஎன்ஏ லைப்ரரி அப்போ இவ்வளோ துண்டங்களையும் சமுதாயங்கள் அனைத்தும் தனிமைப்படுத்தப்பட்டு வெவ்வேறு வளர்ப்பூடங்களை வளர்க்கப்படுற வளர்க்க வளர்க்கப்படும் அவ்வளோத்துக்கும் சேர்த்து டிஎன்ஏ லைப்ரரி அந்த அங்கீட டிஎன்ஏ லைப்ரரி ஒரு அங்கிரடிய துண்டத்தை தானே வெட்டினீங்க ஒவ்வொரு துண்டத்தையும் ஒவ்வொரு காவியலுக்கு புகுத்தி அந்த காவிய பாக்டீரியா காலத்திலுக்கு புகுத்தி நாங்கள் வளர்த்தெடுக்கிறோம் சரியா வளர்த்தெடுக்கிறோம் அப்போ ஈ சமுதாயங்கள் அனைத்தும் தனிப்படுத்தப்பட்டு வெவ்வேறான வளர்ப்பூடங்களில் வளர்க்கப்படுதல் டிஎன்ஏ லைப்ரரி அப்போ இதான் ஸ்டெப்ஸ் அப்போ டிஏசிபிஇ டிஏசிபிஇ ஆன்சர் ரெண்டு முப்பத்தி மூன்றாவது கேள்வி அப்போ என்வைரமெண்டல் பயாலஜியோட தொடர்புடைய கேள்வி கீழே தரப்பட்டவை சுற்றாடல் கூம்பகங்கள் பற்றிய சில கூற்றுகள் ஆகும் அப்போ சூழலியல் கூம்பகம் சுற்றாடல் கும்பகம் அப்போ அந்த சூ சுற்றாடல் கும்பகம் சூழல் கும்பகம் தொடர்பான கட்டி கட்டியெழுப்பினது சார்ல்ஸ் எல்டன் எல்டன் தான் கட்டி எழுப்பினார் ஸோ அந்த சுற்றாடல் கும்பகங்களுக்கு எல்டோனியன் கும்பகங்கள் அப்படின்னு சொல்லலாம் அப்போ சூழல் கூம்பகம் என்றால் என்ன அப்படின்ற ஒரு கேட்கலாம் அப்படி ஒரு ஸ்ட்ரக்சர் கேள்வின்னு கேட்கலாம் சூழலியல் கூம்பகம் என்றால் அங்கிகளது எண்ணிக்கை உயிர் திணிவு உற்பத்தி திறன் என்பவற்றினது ஒவ்வொரு போஷனை மட்டத்திலுமான வரைவு ரீதியான பிரதிபலிப்பு இதுதான் சூழலியல் கூம்பகம் அப்போ சூழலியல் கும்பகங்கள் எத்தனை இருக்குன்னா மூன்று சூழலியல் கும்பகம் இருக்கு சரியா முதலாவது சக்தி கும்பகம் சக்தி கும்பகம் இந்த சக்தி கும்பகத்தை பற்றி நாங்கள் என்ன சொல்லலாம் வெவ்வேறு போசனை மட்டங்களில் உள்ள சக்தியின் அளவை பிரதிபலிப்பது சக்தி கும்பகம் அப்போ இந்த சக்தி கும்பகம் வந்து சூழல் தொகுதியொன்றின் பரம்படியான தன்மையை பரும்படியான தன்மையை சக்தி கும்பகம் வந்து வெளிக்காட்டு சரியா ஓகே அப்போ சக்தின்ற பாய்ச்சல் ஒவ்வொரு போசனை மட்டத்திலிருந்தும் அடுத்த போசனை மட்டத்துக்கு போகும்போது எங்களுக்கு தெரியும் தொண்ணூறு சதவீதமான சக்தி இழக்கப்படும் சரிதானே ஓ அப்போ சக்தி கும்பகம் எப்பொழுதுமே நேரானது சக்தி கும்பகம் எப்பொழுதுமே நேரானது ஏன் உற்பத்தியாக்கிகளில் அதிக சக்தி மேலே போக 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 சக்தி வந்து குறைஞ்சிக்கிட்டே போகும் ஒவ்வொரு போசணி மட்டத்துக்கும் செல்ல 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 சக்தி வந்து தொண்ணூறு சதவீதம் இழக்கப்படும் தொண்ணூறு சதவீதம் இழக்கப்படும் அப்போ சக்தி கும்பகத்தின் மூலம் சூழல் தொகுதியினது ஒட்டுமொத்த பண்புகளும் பிரதிபலிக்கப்படும் பரம்படியான தன்மையை பிரதிபலிக்கும் சரியா அப்போ சகல பண்புகளும் அல்லங்கண்ண சகல பண்புகளும் அல்ல ஒட்டுமொத்த பண்புகள் சரியா பரம்படியான தன்மையை பிரதிபலிக்குது ஸோ கூற்று சரி ஏ சரி என் கும்பகங்கள் அனைத்திலும் சரியா என் கும்பகங்கள் அனைத்திலும் தனியன்களின் எண்ணிக்கை கீழிருந்து மேல் நோக்கி செல்ல செல்ல படிப்படியாக குறைந்து செல்லும் அப்போ என் கும்பகம் என்றால் என்ன ஒவ்வொரு போசனை மட்டத்திலும் உள்ள முதலான உற்பத்தியாளர் தாவர போசணையாளர் ஊனுண்ணிகள் என்பவற்றினுடைய எண்ணிக்கையை குறித்து வரைகின்ற ஒரு வரைவு அதான் எண்ணிக்கை கும்பகம் அப்போ இந்த எண்ணிக்கை கும்பகம் மூன்று வகைப்படும் எண்ணிக்கை கும்பகம் மூன்று வகைப்படும் நேரான எண்ணிக்கை கும்பகம் நேரான எண்ணிக்கை கும்பகம் ரெண்டாவது தலைக்கீழான எண்ணிக்கை கும்பகம் தலைக்கீழான எண்ணிக்கை கும்பகம் இன்னும் ஒன்று மூன்றாவது ஒழுங்கற்ற வடிவம் ஒழுங்கற்ற எண்ணிக்கை கும்பகம் இந்த நேரான எண்ணிக்கை கும்பகம் வந்து பொதுவானது ஆக கீழே தாவர தாவரங்கள் அப்புறம் முதலான நுகரி துணையா நுகரி புடையான் நுகரி ஓ இந்த தலைக்கீழான எண்ணிக்கை கும்பகம் பொதுவாக எப்படி இருக்கும் தெரியுமா அந்த ஒட்டுண்ணி கும்பகமாக இருக்கும் ஒட்டுண்ணி கும்பகம்னா ஒரே ஒரு மரம் ஒரே ஒரு மரம் மரத்தில் உள்ள அந்த மரத்தில் ஒரு பூச்சிகள் இருக்குன்னு இப்போ நிறைய பூச்சிகள் இருக்குது ஸோ ஒரே ஒரு மரம் பல பூச்சிகள் விலங்குதா அப்போ இந்த கூம்பகம் எப்படி இருக்குது தலைக்கீலா இருக்கு சில சந்தர்ப்பங்கள்ல ஒழுங்கற்ற வடிவ எண்ணிக்கை கும்பகலும் உண்டு அதே யோசிப்போம் ஒரே ஒரு மரம் மரத்துல அதிக எண்ணிக்கையிலான பூச்சிகள் இந்த பூச்சிகளை சாப்பிடுற ஒரு பத்து பறவைகள் வேலுங்கதா அப்ப இது ஒழுங்கற்ற எண்ணிக்கை கும்பகம் ஒழுங்கற்ற எண்ணிக்கை கும்பகம் அப்ப என் கும்பகங்கள் அனைத்திலும் தனியன்கள் எண்ணிக்கை கீழிருந்து மேல் நோக்கி செல்ல சில படிப்படியாக குறைந்து செல்லும் அனைத்திலும்னு வந்ததால பிழைக்குது உயிர் திணிவு கும்பகத்தில் உயிர்த்திணிவு கும்பகம் என்பது என்னது உயிர்த்திணிவு கும்பகம்ன்றது உற்பத்தியாளர் மட்டத்திலிருந்து போசனை மட்டங்கள் அடையும் பொழுது உள்ள உயிர்த்திணிவின் அளவை தான் உயிர்த்திணிவு கும்பகம் அப்போ உயிர்த்திணிவின் அளவு உற்பத்தியாளர் மட்டத்தில் அதிகமாகவும் மேலே செல்ல 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 மேலே செல்ல 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 உயிர்த்திணிவு கூடிக்கொண் குறைந்து கொண்டே போகும் குறைந்து கொண்டே போகும் சரியா அப்போ உயிர் திணிவில் அதிகளவு நிற அதிகளவு நீர் இருக்கும் அப்போ உயிர் திணிவு என்பது பெருமளவு நீரை கொண்டிருக்கிறதால உயிர் திணிவினது உலர் நிறை உயிர் திணிவினது உலர் நிறையானது சேதன பதார்த்தத்திலிருந்து கிடைக்கக்கூடிய சக்தியின் அளவை பிரதிபலிக்கும் சரியா அப்போ உயிர்த்திணிவு கும்பகத்தில் உலர் நிறை மூலம் அங்கேயும் சேதன பதார்த்தங்களது பயன்படு சக்தியின் அளவு பிரதிபலிக்கும் எஸ் சரியா உலர் நிறை உலர் நிறை வந்து அதிகமாக இருந்தால் சேதன பதார்த்தங்களின் பயன்படு சக்தியின் அளவு அதிகம் உலர் நிறை குறைவாக இருக்கும்போது அங்கே சக் பயன்படுகின்ற சக்தியின் அளவு குறைவாக இருக்கும் கூற்று சரி ஏயும் சியும் சரி நாலாவது ஆன்சர் முப்பத்தி நாலாவது கேள்வி உலக உயிரின கூட்டத்தின் பொருட்டான சரியான சிறப்பு இயல்பை கொண்ட விடையை தெரிவு செய்க ஒரு பக்கம் உலக உயிரின கூட்டம் இந்த பக்கம் சிறப்பு இயல்பு முதலாவது அயன மண்டல காடு உலக உயிரின கூட்டத்தோட தொடர்புடைய கேள்வி ரைட் அப்போ உலக உயிரின கூட்டத்தில் ஃபஸ்ட்டாக நாங்கள் பார்க்கறது அயனமண்டல காடுகள் அயனமண்டல காடுகளில் பிரதானமாக ரெண்டு இருக்குது இன்னும் அயனமண்டல என்றும் பசுமையான அயனமண்டல மலைக்காடுகள் அயனமண்டல மலை காடுகள் சரியா அயனமண்டல மலைக்காடுகள் இன்னொன்று என்னது இது முதலாவது மலைக்காடு ரெண்டாவது அயனமண்டல உலர்காடுகள் உலர்காடுகள் ரெண்டும் இருக்குது ரைட் அப்போ இங்கே சிறப்பு இயல்புனா அங்கே மட்டும்தான் இருக்கணும் வேற எங்கேயும் இருக்கக்கூடாது அப்போ உலர்காலங்களில் இலைகள் உதிர்க்கப்படல் இல்லை உலர்காலங்களில் இலைகள் உதிர்க்கப்படல் வந்து உலர்காடுகளில் இருக்கிற ஒரு இசைவாக்கம் சரி வேற எங்கேயாவது இருக்கா அப்படின்னா எஸ் வேற இருக்கு எங்கன்னு சொல்லுங்கப்பா இடைவெப்ப வலைய அகன்ற இலை காடுகளில் இருக்கு இடைவெப்ப வலைய அகன்ற இலை காடுகளில் இருக்கு காடுகளில் இருக்குது அப்போ அங்கேயும் மரங்கள் வந்து பெரும்பாலான ஆட்சியான மரங்கள் பெரும்பாலும் இலையுதிர்க்கும் சரிதானே வேற எங்கேயும் இலையுதிர்க்கிற தாவரங்கள் இல்லை பயனமண்டல காடுகளில் மட்டுன்றது பிழையான கூற்று சவன்னா நீண்ட குடிபெயர்வுகளின் பொருட்டான வினைத்திறனான இடப்பெயர்ச்சி கட்டமைப்புகளை கொண்ட விலங்குகள் அப்போ சவன்னால் சவன்னால எங்களுக்கு தெரியும் வரி குதிரை சிங்கம் போன்ற விலங்குகள் இருக்கும் அப்போ நீண்ட தூரம் இடப்பெயர்ச்சிக்காக இசைவாக்கம் கொண்ட விலங்குகள் இருக்குது நீண்ட பார்வை புலனை கொண்ட விலங்குகள் இருக்குது சரி அப்போ சவனால் மட்டும் காணப்படுற இசைவாக்கம் தான் அது ஸோ ஆன்சர் ரெண்டாவது பாலைவனம் தீ உண்டாவதை தொடர்ந்து வித்துக்கள் முளைத்தல் அப்படி ஒரு இயல்பு தர்றாங்க அப்போ அப்போ இது பிள்ளையில் பரட்டை காடுகளில் காணப்பிற இசைவாக்கம் பரட்டை காடுகளில் அப்போ பரட்டை காடுகளில் அவ்வப்போது அடிக்கடி காட்டுத்தி ஏற்படும் சரியா அப்போ அதனால் அந்த தாவரங்களுக்கு சில இயல்புகளை கொண்டு இருக்கும் என்ன முதலாவது இயல்புனா தீவிரமான காட்டுத்தி ஏற்பட்ட பிறகு வித்துக்கள் முளைக்கும் தாவரங்கள் வேர்கள் வந்து தீக்க எதிர்ப்பு இயல்புடையது அப்போ காட்டுத்து ஏற்பட்ட பிறகு தான் வித்து முளைத்தல் நடக்குது வேர்கள் தீயிற்கு தீட்கு எதிர்ப்பியல் புடையவை அப்போ வேர்கள் தீட்கு எதிர்ப்பியல் புடையவை அப்போ இந்த ரெண்டு இயல்புகளும் இருக்குது காடுகளில் உள்ள தாவரங்களில் ரைட் அடுத்து நான்காவது பரட்டை காடுகள் தாவரங்களது நிலைக்குத்தான படை கொள்ளல் அப்போ இது எங்கே இருக்குன்னா தாவரங்களது நிலைக்குத்தான படை கொள்ளல் எங்கே இருக்குன்னா இடைவெப்ப அகன்ற இலை காடுகளில் இடைவெப்ப வளைய அகன்ற இலை காடு இலை காடுகள் காடுகள் இடைவெப்பவலைய புல்நிலங்கள் இடைவெப்பவலைய புல்நிலங்களில் மேலொட்டி தாவரங்கள் பெருமளவில் காணப்படுதுன்னு சொல்கிறாங்க இப்போ மேலொட்டிகள் அதிகமாக இருக்கிறது எங்கன்னா அயனமண்டல காடில் அயன மண்டல காடு இந்த அயனமண்டல காட்லேயே ரெண்டு இருக்குன்னு தெரியுமே எங்களுக்கு அயனமண்டல மழைக்காடு அயனமண்டல மண்டல உலர்காடு இந்த அயனமண்டல மழைக்காடுகளில் மழைக்காடுகளில் வந்து மேலொட்டிகள் வந்து பொதுவானவை அப்போ அயனமண்டல காட்டிலே மேலொட்டி பொதுவானது ஆனால் உலர்காடுகளில் உலர்காடுகளில் குறைந்த அளவில் காணப்படும் குறைந்த அளவில் காணப்படும்

மாறுபடுகின்ற தன்மை உயிர் பல்குமை எனப்படும் சரியா உயிர் வாழ்கின்ற சகல அங்கிகளிலிருந்தும் மாறுபடும் தன்மை உயிர் பல்கலை எங்கெங்கு உயிர் வாழ்கின்ற அப்படின்னா தரை சார்ந்த கடல் சார்ந்த ஏனைய நீர் சார்ந்த சூழல் தொகுதிகள் சரியா தரை சார்ந்த கடல் சார்ந்த ஏனைய நீர் சார்ந்த சூழல் தொகுதிகளும் அவற்றின் சூழலுடனான சூழலியல் இடைத்தாக்கங்களும் உயிர் வாழ்கின்ற சகல் அங்கிகளினதும் மாறுபடுகின்ற தை தன்மை உயிர் பல்வகமை எனப்படும் உயிர் பல்வகைமை மூன்று வகைப்படும் உங்களுக்கு தெரியும் என்னென்ன மூன்று அப்படின்னா பிறப்புரிமை பல்லுகமை என்ன பிறப்புரிமை பல்லொகமை அடுத்தது இனப்பல்வொகமை அடுத்தது சூழல் தொகுதி பல்லொகமை சூழல் தொகுதி பல்லுகமை அப்ப பிறப்புரிமை பல்லுமை என்னன்னு தெரியும் தெரியணும் இனப்பல்களை என்னன்னு தெரியணும் சூழலியல் சுற்றாடல் சூழல் தொகுதி தெரியும் அப்ப அதுல உயிர் பல்கையினது முக்கியத்துவங்களும் பெருமானங்களும் அப்படின்ற ஒரு செக்ஷன் வரும் சரியா அந்த உயிர் பல்கையின முக்கியத்துவம் என்ன அதுல பெருமானம் வேல்யூஸ் என்னன்னா அப்படின்னு கேட்பாங்க அதுல நிறைய முக்கியத்துவங்களும் பெருமானங்களும் இருக்கு அதுல சுற்றாடல் சேவை பெருமானம்னு இருக்கு சரியா சுற்றாடல் சேவை பெருமானம் பொழுதுபோக்கு பெருமானம் பொழுதுபோக்கு பெருமானம் மூன்றாவது ஒழுக்கவியல் பெருமானம் ஒழுக்கவியல் பெருமானம் நாலாவது கல்வி சார்ந்த கல்வி சார்ந்த அல்லது விஞ்ஞான பெருமானங்கள் விஞ்ஞான பெருமானங்கள் ஐந்தாவது சமூக கலாசார மத ரீதியான பெருமானங்கள் சமூக கலாசார மத ரீதியான பெருமானங்கள் அப்ப இந்த ஒவ்வொனுக்கு கீழே சரியா ஒவ்வொனுக்கு அப்ப சுற்றாடல் சேவை பெருமானங்களுக்கு கீழே என்னென்ன இருக்குன்றத பாப்பாங்க ஒளித்தோப்பின் ஊடாக சிஓ டூ நிலைப்படுத்துறது சுற்றாடல் சேவை பெருமான ஆகாமையும் அடுத்து போசனை பதார்த்தங்கள மீள் சுழற்சியை பேணுதல் நீர்வட்டத்தினது முகாமையை பேணுதல் நிலத்தடி நீர்ந்த மீள் நிரப்பல் மண்ணுருவாதல் மண்ணரிப்பிலிருந்து பாதுகாக்கிறது வளிமண்டல ஈரப்பதன மீள் உட்படுத்துவதன் மூலம் மண் காலநிலை இயல்புகளை சீராக்குறது நீரினது தூய்தாக்கம் மகரந்த சேர்க்கை இதெல்லாம் சுற்றாடல் சேவை பெருமானம் அப்படி உள்ள சரியா அப்ப பொழுதுபோக்கு பெருமானத்துல ஆஹ் சுற்றாடல் உல்லாச பயணம் விலங்கியல் பூங்காக்கள் அமை வச்சிருக்கிறது தாவரவியல் பூங்காக்கள் தேசிய பூங்காக்கள் சரியா இதெல்லாம் இப்ப கேள்வி வந்து கல்வி சேவை பெருமானம் கல்வி சேவை பெருமானத்துல நிறைய வரும் பிள்ளை என்னது மனிதன் அன்றாடம் எதிர்கொள்கின்ற பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்றதுக்கான அறிவை இந்த உயிர்பல்களே வழங்கும் ஏன் புதிய விஞ்ஞான கண்டுபிடிப்புகள் எல்லாம் இருக்கு ஆஹ் தொழில்நுட்ப புத்தாக்கங்கள் எல்லாம் இருக்கு இது இந்த கல்வி சேவை பெருமானத்துக்கு வரும் என்னன்னா மனித உடலை பற்றி கற்றுக்கொள்ளுதல் மருந்துகளை உருவாக்கி கொள்ளுதல் விலங்குகள் இயற்கை அனர்த்தங்களுக்கு எவ்வாறு எதிர்கொள்ளும் த கற்றுக்கொள்க்கு உதவுறதெல்லாம் இந்த கல்வி சார்ந்த பெருமானங்கள் சரியா இயற்கை அனர்த்தங்களை முகாமைக்கிறதுக்கு உதவும் உயிர் பலமையோட இடைவினை புரிவதன் மூலம் ஆக்கத்திறனை விருத்தி செய்யறதுக்கு உதவும் அப்படி வரும் கொஞ்சம் நல்லா நீங்க பாடமாக்கி வச்சிருக்கணும் இந்த கதையை அப்ப கல்வி சார்ந்த பெருமானம் தானே அப்ப இயற்கை வருத்தங்களுக்கு முன்பாக விலங்குகிறது நடத்திய குளத்தை அவதானிப்பு முதலாவது தேசிய பூங்காக்களை ஒழுங்கமைப்பதன் மூலம் லாபமீட்டிக்கொள்ளல் கொள்ளல் வந்து சுற்றாடல் சேவை பெருமானமாக அமையும் சில தாவரங்கள் சமய ரீதியில் புனிதமானது அப்ப இது சமூக கலாச்சார பெருமானங்கள் இல்லையா சில ஆஸ்திரேலிய அவுஸ்திரேலிய பழங்குடியினருக்கு ஈரநிலங்கள் பொதுவானது ஈரநிலங்களை புனிதமா பேணுவாங்க அப்ப யாரு ஆஸ்திரேலியா மக்கள் பழங்குடியினர் சரியா பழங்குடியினர் அதே மாதிரி பௌத்தர்களுக்கு இருபத்தெட்டு மர இனங்கள் பவித்திரமானது பௌத்தர்களுக்கு இருபத்தெட்டு மர இனங்கள் இந்துகளட கலாசாரத்துல எருதுகள் முக்கியத்துவமாக ரீதியான பெருமானங்கள் மத ரீதியான பெருமானங்கள் இந்த ஒளித்தவகுப்பின் மூலம் வளிமண்டல சீவோட்டு பதிக்கப்படுறது வந்து சுற்றாடல் சேவை பெருமானம் சுற்றாடல் சேவை பெருமானம் நிலத்தடி நீரினது மீள் நிரப்புகை சுற்றாடல் சேவை பெருமானம் இல்லங்க ஆன்சர் முப்பத்தி ஐந்துக்கு ஒன்று அடுத்த கேள்வி மைக்ரோபயாலஜி கேள்வி அகனச்சிக்கும் புரணச்சிக்கும் சரி இடையிலான வேறுபாடாக அமைவது பின்னொருவற்று இது அப்படி என்ன தெரியணும் நோய் விளைவிக்கும் இயல்புக்காக ரெண்டு பொறிமுறைகளை பயன்படுத்து ஏன் பாங்கப்ப உங்களுக்கு நோயாக்கிகள் நோய் விளைவிக்கும் இயல்புக்காக பயன்படுத்தப்படுகின்ற இரண்டு பொறிமுறைகளை தருக அதுல முதலாவது உட்புகுமாற்றல் உட்புகுமாற்றல் இரண்டாவது நச்சு பொருட்களை பிறப்பிக்கும் ஆற்றல் நச்சு பொருட்களை பிறப்பிக்கும் ஆற்றல் அப்ப நுண்ணங்கிகளால் உருவாக்கப்படுகின்ற நச்சுகள் என்றால் என்ன அப்படின்னா நுண்ணங்கிகளின் ஆற்றலினால் உற்பத்தி செய்யப்படும் உயிர் ரசாயன பதார்த்தங்கள் நஞ்சுகள் நஞ்சுகள் என்ன செய்யும் சாதாரண களங்கள்ல தொழிற்பாடுகள்ல இடையூறுகளை ஏற்படுத்தும் இது புரதங்களாக இருக்கலாம் புரதங்களா இருக்கலாம் அல்லது லிப்போபோலிசக்ரைஸா இருக்கலாம் பயோடாக்சின் சரியா எப்படி உயிரியல் நச்சுக்கள் அப்படின்னு சொல்றது சரியா விருந்து வழங்கிக்கு தீமையை ஏற்படுத்தும் அப்ப இது தீமையை ஏற்படுத்தும் அப்ப இந்த நஞ்சுகளை நஞ்சுகளை ரெண்டா பிரிக்கிறோம் அகநச்சு அடுத்தது புறநச்சு இந்த அகநச்சுக்கள் வந்து அகநச்சுக்கள் லிப்போ போலிசக்ரைஸ் இந்த பக்கம் நான் அகனச்சுன்னு அகநச்சு இந்த பக்கம் புறநச்சுன்னு போட்டுருக்கோம் சரியா இந்த அகநச்சு என்ன வந்து லிபோ போலிசக்கரைஸ் லிப்போ லிப்போலிசெரைட்ஸ் லிப்போலிசெரைட்ஸ் அப்ப லிப்போலிசெரைட்ஸ் தானே இது வெப்ப உறுதி ஆனது வெப்பத்தால அழிக்க இயலாது வெப்ப உறுதி அப்ப புரணச்சிகள் வந்து புரணச்சிகள் வந்து புரதங்கள் புரணச்சிகள் வந்து புரதங்கள் ஞாபகச்சுக்கலாம் இங்கேயும் பூனா புரணச்ச இங்கேயும் பூனா புரதங்கள் சரியா சோ வெப்ப உணர்திறนAttrது வெப்ப உறுதி ஏற்றது புறநச்சுக்கள் வந்து புரதங்கள் உண்மையிலேயே புறநச்சுக்கள் வந்து நொதியங்கள் சரிதானே நொதியங்கள் பெரும்பாலானவை புறநச்சுக்களில் பெரும்பாலானவை நொதியங்கள் அப்படி ஞாபகிக்கணும் நீங்க அப்படியா இருக்கிறதால ஊக்கிக்குரிய தன்மை காரணமாக சிறிதளவு நஞ்சா இருந்தாலும் தீங்கானது நொதியங்கள் வந்து ஊக்கிகள் தானே இப்ப பெரும்பாலான புற புறநச்சுக்கள் பெரும்பாலான புறநச்சுக்கள் நொதியங்களா இருக்கு சோ கொஞ்சம் இருந்தாலே பாதிப்பை ஏற்படுத்திடும் ஏன் ஊக்கிக்குரிய செயற்பாடு காரணமாக சரியா அப்ப நுண் அந்த அகநச்சுக்கள் என்பது நுண்ணங்கி கலங்களின் பகுதிகளா இருக்கும் நுண்ணங்கி கல பகுதிகள் நுண்ணங்கி களங்கள்ட பகுதிகள் தான் இது சரியா இப்ப பாக்டீரியாக்கள் இறக்கிற சந்தர்ப்பத்துல இது விடுவிக்கப்படும் கலச்சுவர் உடைக்கப்பட்டு சரியா நச்சுக்கள் விடுவிக்கப்படும் இப்படி அப்ப இந்த அகநச்சுக்களால அறிகுறிகள் ஏற்படுத்தணும் ஒருத்தர் ஒருத்தர் உடலுக்கு அகநச்சு பயிற்சினா நோய் அறிகுறியை காட்டுவார் பொதுவாக நோயாக்கினங்களை கருத்திக்கொள்ளாத எல்லா அகனச்சுக்களும் ஒரே இயல்ப காட்டும் ஒரே அறிகுறிகளை காட்டும் எப்படி இருக்கும் நடுக்கம் காய்ச்சல் பலவீனம் பொதுவான நோ சில வேலைகள்ல அதிர்ச்சி இறப்போ ஏற்படும் இந்த அகனச்ச உருவாக்குறது யாருன்னா கிராம் கிராம் நெகட்டிவ் பாக்டீரியா கிராம் நெகட்டிவ் பாக்டீரியாவில் தான் உருவாக்கப்படும் இந்த பாக்டீரியாவுக்கு உதாரணம் தந்துருக்காங்க சல்மோனெல்லா தைஃபி சல்மோனெல்லா தைஃபி அகனச்ச உருவாக்குற ஒரு பாக்டீரியா அப்போ புறணச்சிக்கல் வந்து புரதங்கள் வெப்ப உறுதியானது பெரும்பாலான புறணச்சிக்கல் வந்து நொதியங்களாக செயல்படுவது கொஞ்சம் இருந்தாலே பாதிப்பை அதிகளவு ஏற்படுத்தும் வெப்பத்தால் அழிக்கப்படும் சரியா அப்ப ஹீட் பண்ணால் சரியாத இல்லாம இல்லாமாக்கலாம் செயலக்க செய்யலாம் அப்போ இவரை உற்பத்தி செய்யறது உற்பத்தி செய்யறது கிராம் பாசிட்டிவும் கிராம் பாசிட்டிவ் அதுவும் உற்பத்தி செய்யும் கிராம் நெகட்டிவும் உற்பத்தி செய்யும் சரியா பொதுவாக கிராம் பாசிட்டிவ் உற்பத்தி செய்யறதுல பொதுவாக தான் கிராம் பாசிட்டிவ் பெரும்பாலும் உற்பத்தி செய்யறது கிராம் பாசிட்டிவ் சில சந்தர்ப்பங்கள்ல சரியா சில சந்தர்ப்பங்கள்ல சில கிராம் நெகட்டிவ் பாக்டீரியாக்களும் உற்பத்தி செய்யும் இருக்கு நரம்பு நச்சு கொலஸ்டியம் டெட்டனியால் உருவாக்கப்படுகின்ற நரம்பு நச்சு சாதாரண நரம்பு கணத்தாக்கு கடத்தல குழப்பு அப்புறம் குடல் நச்சு இருக்கு விப்ரியோ கொலறையால் உருவாக்கப்படுகின்ற குடல் நச்சு இது உள்ள களங்கள் அசாதாரண வழியில தூண்டும் சரியா ஸோ வாந்தி வாந்திபேதி கொலரா கொலரா நோயை ஏற்படுத்தும் மூன்றாவது குளிய நச்சு அல்லது கலநச்சுன்னு சொல்லுவாங்க நொதிய தாக்கங்களால் விருந்து வழங்கி கலங்களை கொல்லும் யாரு கொரோனா பக்டீரியம் டிப்தெரியால் உருவாக்கப்படுகின்ற நச்சுக்கள் அப்ப களத்தை கொள்ளும் விருந்து வலங்கி களத்தை கொள்றது கொரோனா பாக்டீரியம் என்ற பக்தீரியால் உருவாக்கப்படுகின்ற குளிய நச்சு ரைட் அப்ப இந்த நாலேஜ் இருந்தால் அந்த கேள்வி செய்யலாம் அப்ப அகனச்சு வெப்பமாறு நிலையானவை புறநச்சுக்கள் வெப்ப உறுதி நிலையானவை அப்ப இங்கிலீஷ் மீடியம் பேப்பர்ல பார்த்தால் இது அப்படியே மாறி வந்திருக்கு சரியா புறநச்சுக்கள் வெப்ப உறுதி நிலையானவை சரி இந்த அகநச்சுக்கள் வெப்ப உறுதி சொல்லியிருக்கு சொல்லி இருக்கு அப்பையா இருக்கு வெப்ப உறுதி அற்றவை மாறி வரும் என்ன அகனச்சுக்கள் தான் இல்லை இப்ப புருஷ வெப்ப உறுதியானவை இங்க வெப்ப மாறு வந்துருச்சு பிள்ளை அது இங்க இங்க வந்தது பிள்ளு நான் டிரான்ஸ்லேட் இருக்கிறது பிள்ளைன்னு சொல்றேன் அகனச்சுக்கள் கிராம் நெகட்டிவ் பாக்டீரியாக்களால் உருவாக்கப்படும் கிராம் நெகட்டிவ் பாக்டீரியாக்களால் உருவாக்கப்படும் புரணச்சுகள் கிராம் பாசிட்டிவ் கூடிய பாக்டீரியாக்களால் உருவாக்கப்படும் அப்ப புரணச்சுகள் கிராம் பாசிட்டிவ் சில கிராம் நெகட்டிவால் உருவாக்கப்படும் அகனச்சுக்கள் நீரில் கொதிக்க வைப்பதன் மூலம் செயலிழப்பவை புறநச்சுக்கள் நீரில் கொதிக்க வைப்பதன் மூலம் இல்லை செயலக்கச் செய்யலாம் அகநச்சுக்கள் பாக்டீரியாக்களுக்கு எதிரான உதியங்களான அதேவேளை புரணச்சிக்கல் நுண்ணங்கி கலக்கூறுகள் ஆகும் புரணச்சுக்கள் தான் அகநச்சுக்கள் தான் நுண்ணங்கியூர் அகனச்சுக்கள் லிப்போ பலிசக்கரை அதே வேலை புறநச்சுக்கள் புரத சேர்வைகள் ஆகும் புரத சேர்வைகள் முப்பத்தேழாவது கேள்வி ரைட் அப்ப நுண்ணங்கிகள் நோயோட தொடர்புடைய கேள்வி அப்போ அவங்களோட நோட்ல ரிசர்வ்ல பெரிய ஒரு டேபிள் இருக்கும் ஏற்படுத்தப்படுகின்ற நோய்கள் அப்படின்ட்டு ஏற்படுத்துற நோய் வந்து ஞாபகம் இங்க நீங்க கொக்கஸ் ஓரியஸ் ஒரு நோய் நுண்ணங்கி ஒன்று இருக்கு ஸ்டபைலகோக்கஸ் ஓரியஸ் உணவு நஞ்சாதலுக்கு காரணமான நுண்ணங்கியாக அமையும் சரியா அப்ப தான் ஸ்டார்ட் ஆகணும் வந்து ஏற்படுத்துறது இதெல்லாம் இட்டலிக்ஸ்ல இருக்கணும் சரி கசம் இது நீங்க எக்ஸ்சேஞ்ச் வாயு பரிமாற்றத்துல படிச்சிருக்கீங்க கசத்தை ஏற்படுத்துறது மைகோபாக்டீரியம் டீபக்யூலோசிஸ் அப்ப ஓ கடுத்து மைக்கோபாக்டீரியம் டீபக்யூலோசிஸ் பி தான் ஆக கடைசியா இருக்கணும் க்ளாஸ்ட்ரிம் டெட்டனி க்ளோஸ்ட்ரியம் டெட்டனி வந்து நரம்பு நச்சை உருவாக்கும் இந்த நரம்பு நச்சை உருவாக்குற குளாஸ்ட்ரிம் டெட்டனி ஈர்ப்பு ஒலியை ஏற்படுத்தும் ஈர்ப்பு ஒலியை ஏற்படுத்தும் அப்ப அதுதான் மூணாவதாக இருக்கணும் அப்போ கொலோஸ்ட்ரியம் டெட்டனி நோயாக்கின்னு உணங்கிறீங்கன்னா அப்போ சி ரெண்டாவது இருக்கணும் கற்பிணிக்கை அலட்சி கண்ணோட தொடர்புடையது பக்டீரியா வாழ் ஏற்படும்

ஆக்டிவிட்டிஸ் அப்படின்ற ஒரு நோய் ஏற்படுது அப்ப கற்பிணி கிளர்ச்சி நான் மாத்தி போட்டு அப்ப ஏ வரணும் அடுத்து டி வரணும் அடுத்து சி வரணும் பி வரணும் ஏடிசிபி ஏடிசிபி ரெண்டாவது ஆன்சர் முப்பத்தி ஏழுக்கு ரெண்டாவது ஆன்சர் முப்பத்தி எட்டு பின்னோட்டு கழிவுநீர் பரிகரிப்பிலான துணைநிலை பரிகரிப்பு படிமுறையாகும் இந்த துணைநிலை படிகரிப்பு படிமுறைக்கு நாங்க பேர் சொல்லுவோம் உயிரியல் பரிகரிப்பு உயிரியல் பரிகரிப்பு ஏ நுண்ணங்கிகளை பயன்படுத்தி கழிவுநீரில் உள்ள சேதன பதார்த்தங்களை உச்சியத்தை அகற்று சரியா அப்ப கழிவுநீர் பரிகரிப்புல பிரதானமாக ரெண்டு படிமுறைகள் உங்களோட ரிசோர்ஸ் சொல்லுது என்ன முதல் முதலான பரிகரிப்பு துணையான பரிகரிப்பு அப்ப முதலான பரிகரிப்புல பெரிய மிதக்கிற பொருட்களை அகற்றுவீங்க எண்ணெய்கள் அகற்றுவீங்க மண் அகற்றுவீங்க கிரீஸ் எல்லாம் அகற்றுவீங்க திண்மக்கூறுகள் அடியில படியும் சேறு சேகரிக்கப்பட்ட அகற்றப்படும் உயிரியல் சார்ந்த செயற்பாடு எதுவுமே நடக்காது முதலான பரிகரிப்புல சரியா முதலான பரிகரிப்பு அப்ப முதலான பரிகரிப்புல சேதன பதார்த்தங்கள்ல இருபத்தஞ்சு தொடக்கம் முப்பத்தைந்து சதவீதமானது அகற்றப்படும் அகற்றப்படும் முதலான பரிகரிப்புல அப்ப இந்த துணையான பரிகரிப்பு தானே அப்ப ரெண்டாவது குற்றப்பு இல்ல சேதன பதார்த்தங்கள் இருபத்தஞ்சு முப்பத்தஞ்சு சதவீதத்தால் அகற்றிக் கொள்றாங்கன்னு சொல்றாங்க இல்ல அப்ப துணையான பரிகரிப்புல எத்தனை சதவீதம் சேதன பதார்த்தங்கள் அகற்றுவாங்கன்னா மறக்க கூடாது எழுபத்தைந்து சதவீதம் தொடக்கம் தொண்ணூத்தைந்து சதவீதமான சேதர பதார்த்தங்கள் உற்சியேற்றப்படும் யார் உற்சியேற்றுவா நுண்ணங்கிகள் உற்சியேற்றுவோம் அப்ப முதலான பரிகரிப்பு தொட்டிலிருந்து கழிவுநீர் துணையான பரிகரிப்பு தொட்டிக்கு வருது கழிவுநீருக்கு காற்றூட்டம் செய்வாங்க துணையான பரிகரிப்புல கழிவுநீருக்கு காற்றூட்டம் செய்வாங்க ஏன் காற்றூட்டம் செய்யணும் சொல்லுங்க பாப்போம் காற்றுவாழ் பாக்டீரியாக்கள்ல வளர்ச்சிக்கு காற்றுவாழ் பாக்டீரியாக்கள் நீங்க உங்களோட கழிவுணில் அதிகரிக்கணும்னா காற்றூட்டம் செய்யணும் காற்றூட்டம் செய்யணும் அதுக்கு ரெண்டு மெத்தட் செய்வாங்க காற்றூட்டம் செய்யறதுக்கு ரெண்டு மெத்தட் பயன்படுத்தப்படும் ஒண்ணு உயிர்பாக்கப்பட்ட மண்டி முறை உயிர்பாக்கப்பட்ட மண்டி முறை ரெண்டாவது சிறுதாரை வழிமுறை உயிர்பாக்கப்பட்ட வண்டிமுறை சிறிதாரை வடிமுறை அப்ப இந்த அலத்தை அலத்தினை சேர்த்து படிதல் வேகத்தை அதிகரிக்க செய்தல் எல்லாம் குடிநீர் பரிகரிப்புல வர்ற படிமுறைகள் அப்ப குடிநீர் பரிகரிப்புல மூன்று படிமுறைகள் இருக்கு படியை செய்தலும் திரட்சி அடைதலும் வடித்தல் தொற்று நீக்கல் அப்ப இந்த செய்தல்ல தான் இந்த அலம் சேர்ப்பாங்க படியை செய்தல் மற்றும் திரட்சி அடை திரட்சி அடைதல் அதுல நீருக்கு அலத்தை சேர்த்து கலக்கி விட்டு அடைய விடுவாங்க அப்ப நீர்ல தொங்கல் நிலையில் உள்ள நுண்ணங்கிகள் ஏனைய கூறுகள் எல்லாம் ரசாயன பதார்த்தத்தில் ஒட்டி கீழே படிக்கும் அலம் சேர்க்கல அப்ப குடிநீர் பரிகரிப்புல அப்ப குடிநீர் பரிகரிப்பின் பரிகரிப்புல முதலாவது படிமுறையில தான் சேர்ப்பாங்க என்ன அந்த முதலாவது படிமுறை படியச் செய்தல் மற்றும் திரட்சி அடைதல் திரட்சி அடை செய்தல் ஓசோனை பயன்படுத்தி கிருமி அளித்துக் கொள்ளல் அப்போ இதுவும் குடிநீர் பரிகரிப்பின் படிமுறை ஒன்று அப்போ குடிநீர் பரிகரிப்பு மூன்று படிமுறை செய்தல் மற்றும் திரட்சி அடைதல் வடிய வடித்தல் தொற்று நீக்கல் டிஸ்இன்பெக்ஷன் கடைசி படிமுறை குடிநீர் பரிகரிப்பில் அப்ப தொற்று நீக்கல் வந்து பல்வேறு முறைகள்ல செய்வாங்க குளோரின் ஏற்றம் செய்வாங்க சரியா குளோரின் ஏற்றம் செய்வாங்க குளோரின் அனுப்புகிறது கேஸ் அனுப்பி விட்றது இப்போ பாக்டீரியா கொல்லப்படும்பாங்க அடுத்து ஓசோன் ஏற்றம் செய்வாங்க சரியா குளோரின் ஏற்றம் செய்வாங்க ஓசோனேற்றம் செய்வாங்க இது ரெண்டு மெத்தட் யூஸ் பண்றது அப்ப ஓசோன் மிகவும் தாக்குதலன் மிக்கது ஒரு சேர்த்துக்கொள் குளோரினை விட ஓசோனேற்றம் செய்யறது நல்ல வினைத்திறனால காரணம் என்ன விரும்பத்தகுந்த ஒரு தொற்று நீக்கல் முறை தான் இந்த ஓசோனேற்றம் ஏன்னு சொல்லுங்க காரணம் கேட்டால் ஓசோன்ட சுவை மனம் ஏற்படாது குளோரின் போட்டால் அந்த சுவையெல்லாம் மாறி இருக்கும் தானே மனம் மாறி இருக்கும் ஓசோன் வந்து சுவையோ சுவையையும் மனத்தையும் ஏற்படுத்தாத வாயுன்னு சரியா அப்ப அதான் நாங்க ஓசோன் பயன்படுத்துறது அனுகூலமாப்ப ரைட் அப்ப இது குடிநீர் பரிகரிப்பு வராது நச்சு பதார்த்தங்களை அகற்றிக்கொள்வதன் பொருட்டு ஏவப்பட்ட காபனை மேலதிகமாக பயன்படுத்திக் கொள்ளல் இதுவும் குடிநீர் பரிகரிப்பின் ஒரு படிமுறை தான் அப்ப ஏவப்பட்ட காபன் அல்லது பாக்கப்பட்ட காபனை பயன்படுத்தி நஞ்சு ரசாயனங்கள் அகற்றுவாங்க சரியா நஞ்சு ரசாயனங்கள் அகற்றுவாங்க நச்சு ரசாயனங்களை அகற்றுறதுக்கு ஆக்டிவேட்டட் காபன் யூஸ் பண்றேன் அப்ப கிட்டத்தட்ட தொண்ணூத்தொன்பது சதவீதமான அகற்றுறதுக்கு நாங்க வடித்தல் அப்படின்ற ஒரு ஸ்டெப்பை யூஸ் பண்ணுவோம் இதுல குடிநீர் சரிப்புல அப்ப வடித்தல் செய்யறது எப்படி மணல் படுக்கைகளின் ஊடாக அந்த நீரை வடிய விடுவீங்க சரியா அப்ப புரோட்டோசோவாக்கள் சிறைப்பை நுண்ணங்கிகள் அகற்றப்படும் நாலாவது குற்று நச்சு பதார்த்தங்களை கொள்வதன் பொருட்டு ஏவப்பட்ட காபனை மேலதிகமாக பயன்படுத்தி கொள்வது அப்ப இந்த ஏவப்பட்ட காபனை யூஸ் பண்ணுவாங்க அல்லது உயிர்ப்பாக்கப்பட்ட காபனை யூஸ் பண்ணுவாங்க எங்க வடித்தல் அப்படின்ற ஒரு ஸ்டெப்ஸ்ல வடித்தல்ற ஸ்டெப் எதுல இருக்கு குடிநீர் பரிகரிப்புல சரியா அப்ப வடித்தல் நிகழ்த்துற சந்தர்ப்பத்துல அப்ப எப்படி செய்வாங்கன்னா மணல் மணல் படுக்கை ஒன்று இருக்கும் இந்த மணல் படுக்கையில நீரை வடிஞ்சு போக விடுறது இது உள்ளுக்கு போக விடுறது நம்ம மணல் நீடாக அந்த கழிவு நீர் போ நீர் போகும்போது கழிவு நீர் அல்ல நீர் போகும்போது புரோட்டோசோன்கள சிறைப்பை நுண்ணங்கிகள் எல்லாம் அகற்றப்படும் அப்ப மண் துணிக்கை இருக்குது மண் துணிக்கை மேற்பரப்புகளுக்கு இடையே நுண்ணங்கிகள் அகத்துறிஞ்சப்படும் மண் துணிகைகளுக்கு இடையே நுண்ணங்கிகள் வந்து அகத்துறிஞ்சப்படும் சரியா கிட்டத்தட்ட தொண்ணூத்தொன்பது சதவீதமான பாக்டீரியாக்களை இந்த இடத்துல அகற்றிடுவோம் தொண்ணூத்தி சதவீதமான பாக்டீரியாக்களை அகற்றுவோம் இது கழிவு துணையான பரிகரிப்பு கழிவு நீர் பரிகரிப்பின் துணையான பரிகரிப்புல வராது அடுத்த ஐந்தாவதும் இது டிரான்ஸ்லேஷன் ஒன்று வந்துருச்சு கழிவு நீரை மெதுவாக வடிந்து செல்றதுக்கு அனுமதித்தல் உண்மையிலே மன கட்டடுக்கல்ல அதுக்கு இங்கிலீஷ்ல இங்கிலீஷ் பேப்பர்ல சரியா இருக்கு என்னது அப்படின்னா பாறை படுக்கை ஒன்றின் மீது கழிவு நீரை மெதுவாக சிறு சிறு துளிகளாக விசிரப்படும் சிவிரப்படும் ஸ்ப்ரே பண்ணி விடுறது இப்ப இந்த பாறை படுக்கையில விசிறப்படுறதால கழிவு நீர் கழிவு நீர் நல்லா ஒட்சி ஏற்றப்படும் ஆக்சிஜன் நல்லா கரையும் இல்லப்ப ஆக்சிஜன் கரையும் போது இது காற்று நுண்ணங்கிகளுக்கு சாதகமான ஒன்று ஸோ காற்று வால் நுணங்கி நல்லா வளரும் ஆற்றும் முப்பத்தெட்டுக்கு ஐந்து டிரான்ஸ்லேஷன் ஒன்று இருக்கு ரைட் என்னன்னு காற்றும் பாருங்க பாருங்க ஸ்லோலிங் வாட்டர் ஓவர் ஆஃப் பெட்ரோக் அண்ட் அலோவிங் ட்ரிக்கிள் அப்படின்னு தான் இருக்கு சரியா பெட்ராக் பெட்ராக் பாறைப்படுக்கை மணல்னு சொல்லிட்டாங்க என்ன அடுத்த கேள்வி முப்பத்தொன்பதாவது கேள்வி திரும்பவும் அப்ப கைத்தொழில்ல நுண்ணங்கிகளின் பிரயோகங்கள் நிறைய பார்த்துருக்கீங்க நீங்க அதுல நொதியங்களோட உற்பத்தியும் ஒண்ணு சரியா நொதியங்களோட உற்பத்தியும் ஒண்ணு அப்ப அங்க நாங்க உற்பத்தி செய்யப்படுகின்ற நிறைய நொதியங்கள் இருக்கு அமைலேஸ் ஒரு நொதியம் இருக்கு அமைலேச உற்பத்தி செய்யறது உங்களுக்கு தெரியும் பங்கஸும் பாக்டீரியாக்களும் சேர்ந்து உற்பத்தி செய்யும் ரெண்டும் அஸ்பஜிலஸ் நைஜர் சரி கீழே எல்லாத்தையும் கோடு போடுங்க அஸ்பஜிலஸ் நைஜர் அதே மாதிரி அஸ்பஜிலஸ் ஒரைசையும் உற்பத்தி செய்யும் Aspergillus niger, Aspergillus oryzae. இது ரெண்டும் are அது இல்லாம பெசில்லஸ் சப்டிலிஸ் அப்படின்ற ஒரு பாக்டீரியா உற்பத்தி செய்யும் பெசிலஸ் சப்டிலிஸ் இந்த பாக்டீரியா உற்பத்தி செய்யும் சரியா அமைலியஸ் அமைலியஸ் இல்ல பாங்கனே அடுத்து புரோட்டீஸ்கள் உற்பத்தி செய்யிறது எஸ்பெஜிலஸ் ஒரைசே எஸ்பெஜிலஸ் ஒரைசே வேற ஒரு உற்பத்தி செய்யும் ப்ரோ டி எஸ் புரோட்டீஸ் நிபந்தனை கொஞ்சம் மாத்துனா புரோட்டீஸ் உற்பத்தி செய்யும் சரியா லிபேஸ் உற்பத்தி செய்யறது யார் தெரியுமா ரைசோபஸ் நுண்ணங்கிகள் அப்ப இது கைத்தொழில் விவசாயம் மற்றும் சுற்றாடல் ஆகியவற்றில் நுண்ணங்கிகளின் உபயோகம் அதோட தொடர்புடைய கேள்வி அதுல நிறைய உற்பத்திகள் பார்த்துருப்பீங்க அதுல நொதியங்களை நுண்ணங்கிகளை யூஸ் பண்ணி நாங்கள் உற்பத்தி செய்வோம் அப்படி ஒரு நொதியம்தான் இந்த அமைலேஸ் அமைலேஸ் உற்பத்தி செய்யறது பங்கஸ் சொன்னு எஸ்பஜிலஸ் நைஜர் எஸ்பஜிலஸ் ஒரைஸ் எஸ்பஜிலஸ் தெரியும்

எஸ்பிஜிலஸ் நைஜர் சரி அப்ப எஸ்பிஜிலஸ் நைஜர் உற்பத்தி செய்யறது ரெண்டு நொதியங்களை அமைலேசையும் செல்யுலேசையும் எஸ்பிஜிலஸ் ஒரேசை உற்பத்தி செய்யறது ரெண்டு நொதியங்களை அமைலேஸ் புரோட்டியஸ் சரியா அமிலேஸ் புரோட்டியஸ் ரைட்டா அப்ப இதை ஞாபகம் வச்சுக்கணும் அப்ப லிபேஸ் தானே கடைசி அப்ப கடைசி ஆன்சர் லிபேஸ் இருக்கணும் மத்த ஆன்சர் வெட்டணும் இந்த ஆன்சர் மூன்றாவது ஆன்சர் வராது நாலாவது ஆன்சர் வராது சரியா ரைட் அடுத்த நுண்ணீர் கொல்லிகளை நொதியங்களை நுண்ணீர் கொல்லிகளை நுண்ணங்கிகளை யூஸ் பண்ணி நாங்க உற்பத்தி செய்வோம் இந்த இருக்குது தானே இது ஒரு நுண்ணுர் கொல்லி அப்ப மூன்று நுண்ணுயிர்கொல்லிகள் தந்திருக்காங்க நுண்ணங்கிகளை யூஸ் பண்ணி உற்பத்தி செய்யறது சரியா அப்ப அப்ப டெட்ராசைக்கிளின் உற்பத்தி செய்யறது யாருன்னா ஸ்டெப்டோமைசின் ஸ்டெப்டோமை கீழே கொடுப்போம் உற்பத்தி செய்யும் அதே மாதிரி பென்சிலின் உற்பத்தி செய்யறது பென்சிலியம் கிரீசோஜீனம் பென்சிலின் உற்பத்தி செய்யறது பென்சிலியம் கிரீசோஜீனம் அதே மாதிரி ஸ்டெப்டோமைசின் உற்பத்தி செய்யறது ஸ்டெப்டோமைசிஸ் கிரீஷியஸ் ஸ்டெப்டோமைசின் ஒரு நுண்ணுயிர்கொள்ளி இருக்கு ஸ்டெப்டோ மைசின் அப்படின்ற ஒரு நுண்ணுயிர்கொள்ளி இருக்கு இது இதை உற்பத்தி செய்யறது ஸ்டெப்டோமைசிஸ் கிரீஷியஸ் அப்ப ஸ்டெப்டோமைசிஸ்ன்றது டெட்ராசைக்கிளே உற்பத்தி செய்யும் ஸ்டெப்டோமைசினே உற்பத்தி செய்யும் சரியா ஸ்டெப்டோமைசிஸ் கிரீஷியஸ் அப்ப ரெண்டாவது ஆன்சர் ஸ்டெப்டோமைசிஸ் அப்படின்னு ஸ்டார்ட் ஆகணும் ரெண்டாவது ஆன்சர் ஸ்டார்ட் அப்போ அப்போ முதலாவது வராது அல்லது அஞ்சாவது தான் தான் வரப்போகுது இப்போ சிட்ரிக் ஆன்சருக்கு போகலாம் நுண்ணங்கிகளை யூஸ் ீதிய சேதன அமிலங்களை உற்பத்தி செய்வோம் சரியா அப்போ வர்த்தக ரீதியில் சேதன அமிலங்களை உற்பத்தி செய்கிறதுக்கு நாங்கள் யூஸ் பண்ணுற மெத்தட் என்னென்னா நொதித்தல் நொதித்தல் சரியா எதை யூஸ் பண்ணி நொதி நொதிக்க செய்ய போகிறோம்னா பீட்ரூட் கரும்பு என்பவற்றின் பாகுகள் சரியா பீட்ரூட் கரும்பு ரெண்டு பேர் பாகு பாகுக பாக நொதித்தலுக்கு உட்பத்து நொதித்தலுக்கு உட்படுத்த போறோம் சரியா அப்ப இங்க பொதுவாக பயன்படுத்துற நுண்ணங்க எதுனா எஸ்பஜிலஸ் எஸ்பஜிலஸ் நைஜர் தான் எஸ்பஜிலஸ் நைஜர் அதை யூஸ் பண்ணி நாங்க நொதித்தலுக்கு உட்படுத்தோம் அப்ப சிட்ரிக் ஆசிட் எப்படி நாங்க உற்பத்தி செய்வோம் இந்த சுக்ரோஸ ஏ பீட்ரூட் கரும்புல சுக்ரோஸ் தானே இருக்கு சுக்ரோஸ சுக்ரோஸ சிட்ரிக் ஆசிட் ஆக மாத்துவோம் யார யூஸ் பண்ணி எஸ்பெஜிலஸ் நைஜர்னால் எஸ்பெஜிலஸ் நைஜரினால் சரியா அப்ப இவர் தான் பங்க சொன்ன அப்ப ஃபர்ஸ்ட் ஆன்சர் எஸ்பெஜிலஸ் ஸ்டார்ட் ஆகணும் அஞ்சாவது ஆன்சர் பிள்ளை ரெண்டாவது ஆன்சர் நாற்பதாவது கேள்வி தனிக்கலத்தாலான புறத்துக்குரிய கட்டுப்பட்ட ஒட்டுண்ணி மூலம் நன்னீர் அலங்கார மீன் வளர்ப்பில் பெரிதும் உருவாகும் நோய் அப்ப இது அப்ளைட் இருந்து வந்த கேள்வி சரியா அப்ப இது எங்க இருந்து எடுத்திருக்காங்கன்னு சொன்னா அலங்கார மீன்களுக்கு பொதுவாக உண்டாகின்ற நோய்கள் அது அந்த மேலதிக தான் போட்டுருக்காங்க மேலதிக அறிவின் பொருட்டுல இருந்து எடுத்துட்டாங்க அப்ப எக்ஸ்ட்ரா நைட்ரிஜன் போட்டதை அங்கே கேள்வியில எடுத்திருக்காங்க அப்ப சரியா அப்ப அங்க நிறைய நோய்கள் ஏற்படும் பாக்டீரியாவோட செட்டை அலுகள் பூவலுகள் அடுத்தது உறுதி பெருக்கும் நஞ்சாதலும் கொலம்னாரிஸ் நோய் புறப்பூஞ்சன நோய் இதெல்லாம் பாக்டீரியாக்களால் ஏற்படுகின்ற நோய்கள் அப்ப ஆஹ் புறப்பூஞ்சன நோய் ஃபங்கஸால் ஏற்படும் சரியா அதே மாதிரி கொலம்னாரிஸும் ஃபங்கஸால் ஏற்படும் கொலம்னாரிஸும் ஃபங்கஸால் ஏற்படும் அடுத்து தனிக்கல புற ஒட்டுண்ணிகளால் ஏற்படுகின்ற நோய்கள்ல அந்த நமச்சல் நோய் மீன் வெண்புள்ளி நோய்னு சொல்லுவாங்க இது தனிக்கல சரியா நமச்சல் நோயின்னு சொல்லுவாங்க நமைச்சல் நமைச்சல் புற ஒட்டுண்ணி தனிக்கல புற ஒட்டுண்ணினால ஏற்படுறது சரியா பொதுவாக எல்லா மீன்களுக்கும் ஏற்படும் குளிர்காலத்துல இந்த மார்கழி மாதம் தை மாதம் ஒவ்வொரு வருஷத்துலயும் பொதுவாக எல்லா மீன்களுக்கும் ஏற்படும் வளர்ப்பு செய்யப்படுகின்ற ஏறத்தால எல்லா மீன்களுக்கும் இந்த நோய் ஏற்படும் ஸோ ஆன்சர் தான் இருக்க போகுது கொலம்னாரி கொலம்னாரின்றது இதுவும் இலங்கையில வளர்ப்பு செய்யப்படுகின்ற ஏறத்தாழ எல்லா நன்னீர் மீன்களுக்கும் ஏற்படும் ஃபங்கஸ் நோய் ஒன்று சரியா ஃபங்கஸ் நோய் ஒன்று பொதுவாக எந்த மீன்களுக்கு ஏற்படும்னா கப்பி ஃபிஷ் தானே கப்பி ஃபிஷ்க்கு ஏற்படுற நோய் அப்ப கொலம்னாரிஸ் என்பது ஒரு ஃபங்கஸால் ஏற்படுகின்ற நோய் இலங்கையில கப்பி ஃபிஷ் ஏற்படுமா பொதுவாக பொதுவாக எல்லா மீன்களுக்கும் ஏற்படும் நன்னீருக்குரிய அலங்கார மீன்களுக்கும் ஏற்படும் கப்பில ஏற்படுதுன்னா கொஞ்சம் தவறாக அடையாளம் ஓகே நான் பெருசா டீட்டெயிலாக போகல இந்த கேள்விக்கு மூன்றாவது ட்ரைகோடினோசிஸ் அப்போ இந்த ட்ரைகோடினோசிஸ் என்பது ஒரு ஒட்டுண்ணினால் ஏற்படுகின்ற நோய் ஒட்டுண்ணினால் ஏற்படுகின்ற நோய் நீரில் காணப்படுகின்ற தனிக்கலை பிசிற்கொண்ட சந்தர்ப்பத்துக்குரிய அல்லது அமையத்துக்குரிய ஒட்டுண்ணிகளாகும் கட்டுப்பட்ட ஒட்டுண்ணி அல்ல சந்தர்ப்பத்துக்குரிய அல்லது அமையத்துக்குரிய ஒட்டுண்ணி ட்ரைகோடினோசிஸ் சரியா அப்போ ட்ரைகோடினா தானே நோய் ஏற்படுத்துற அங்கி சந்தர்ப்பத்துக்குரிய அல்லது அமையத்துக்குரிய ஒட்டுண்ணிகள் ஆகும் சரிதானே ரைட் அடுத்து செட்டை அழுகளும் பூ செட்டை அழுகளும் பூ அழுகளும் ஏரோமோனஸ் ஏரோமோனாஸ் ஒரு பாக்டீரியா சீடோமோனஸ் ஆகிய ரெண்டு பாக்டீரியாக்களும் இந்த நோயை ஏற்படுத்துறது அப்ப சரிதானே பாக்டீரியா நோய் அப்ப பாக்டீரியா நோய் குருதி பெருக்கும் குருதி நஞ்சாதலும் அப்ப இது ஒரு பாக்டீரியா நோய் இந்த பாக்டீரியா பேர் ஏரோமோனாஸ் ஏரோமோனாஸ் அப்ப ஏரோமோனாஸ் ரெண்டு இடத்துல வருது ஞாபகம் வச்சுக்கணும் குருதி பேருக்கும் குருதி நஞ்சாதலுக்கும் காரணம் ஏரோமோனாஸ் அதே மாதிரி பாக்டீரியாட செட்டையழுகள் பூவழுகள் அதுக்கும் காரணம் ஏரோமோனாஸ் அப்ப பாக்டீரியாட செட்டையழுகள் பூவழுகளுக்கு யார் யார் வருவா ஏரோமோனாஸும் ஏரோமோனாஸும் வேற இன்னொரு வருவார் சீவ்டோமோனாசும் சீவ்டோ அப்ப ஏரோமோனாஸ் ரெண்டுமே இந்த செட்டை அப்போ கட்டுப்பட்ட கட்டுப்பட்ட ஒட்டுண்ணி புற வெண்புள்ளி நோய் ஆன்சர் வந்து வெண்புள்ளி நோய் மீன்கள்ட உடல்ல சின்ன சின்ன வெள்ள வெள்ள வெள்ளா இருக்கும் நாற்பது எம்சிக்கு வரைக்கும் டிஸ்கஸ் பண்ணியாச்சு அடுத்த வீடியோல அப்போ நாங்கள் இருந்து ஐம்பது வரைக்கும் ஓகே